அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம். ஜஸல்லாஹு ஸீதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதுனா வ மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியம் வ ரசூலா. அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மது அதத கல்கிஹி, அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மது ரல்லா நஃப்ஸி, அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மது இதுன தர்ஜிஹி, அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மது மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி ரல்லா நஃப்ஸிஹி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி இதுன தர்ஜிஹி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. அல்லாஹும இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல்லஃபாஃபா வல்கினா. அல்லாஹும யா கனியு யா முகனி அஃனினா பி ஹலாலிக் அன் ஹராமிக் வ பி தாஅத்திக அன் மஅசியதிக வ பி ஃபத்லிக அம்மன் சிவா. அல்லாஹும ருஸுக்னா இல்மத் தௌஹீத் வ அமலல் இஹ்லாஸ் வ ஹுஸ்னல் காத்திமா. அல்லாஹும ருஸுக்னா ரிஸ்கன் ஃபத்லன் வ ஜூதன் வ கரமன் வாசியா. அல்லாஹும இன்னா நஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித்தீனி வத்துன்யா வல் ஆஹிரா. அல்லாஹும இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வ நஊது பிக்க மினல் அஜிஸி வல் கஸ்ரி வ நஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புக்ல் வ மின் கலமத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மது வ ஆலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம் أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا. اللهم ارزقنا رزقا وفضلا وجودا وكرما يا حي يا قيوم برحمتك نستغيث. بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. بسم الله الرحمن الرحيم. أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. وقال النبي صلى الله عليه وسلم دهية الأرض من مكة وأول من طاف بالبيت الملائكة فقال الله إني جائر في الأرض خليفة يعني بمكة. وقال تعالى للملائكة إني أريد أن أخلق الأرض خلقا وجعل فيها خليفة وليس الله அஸ்ஸவ ஜல்ல ஹரக்கல் இல்லல் மலாய்க தீவல் அறுது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் பேரருளால் பரக்கத்து பொருந்திய ரஹமத்தும் அஃபுவும் ஆஃபியத்தும் தாஹா என் உயிர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத் பரிந்துரையும் கிருபை கடாட்சமும் அவர்களின் நல் துஆக்களும் நம்மின் மீது என்றென்றும் நிலவட்டுமாக. நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிகப்பெரிய ஒரு பேரருளால் ஒட்டுமொத்த நபிமார்களில் இறுதி நபியின் அருள் நிறைந்த அஃபு ஆஃபியத்து ஷஃபாத்துடைய ஒரு உம்மத்தாகிய முஹம்மதியாவை அல்லாஹ் இறுதியிலே ஆக்கி நம்மை அவ்வுமத்துக்களில் தலை சிறந்தவர்களாக ஆக்கியமைக்கு நாம் காலம் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் கூட குறைவுதான். லாக் லாக் சுக்கூர்.
அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் மிகப்பெரிய நல்லருள் நமக்கு கிடைக்க நாம் நித்திய ஜீவனாகிய நித்திய அருள் பெற்ற உத்தம திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல், செயல், நடைமுறை, மௌனம் அத்தனையும் நாம் செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனித சஞ்சாரங்களை படைப்பதற்கு முன்னால், மனித இனத்தை படைப்பதற்கு முன்னால் பூமியின் மீது அல்லாஹ் மலக்குகளை வைத்து தஹியத்துல் அருள் என்ற, மக்காவிற்கு முந்திய பெயர் தஹியத்துல் அருள், அந்த இடத்திலே முதல் முதலிலே மலக்குகளை அந்த காபாவை தவாஃப் வலம் வரச் செய்தான். அந்த மலக்குகள் தவாஃப் செய்து வருகின்ற பொழுது அப்போ ஜின்களை அல்லாஹ் இந்த பூமியின் மீது படைத்திருந்தார். ஜின்கள் அதிகமானோர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். முதல் முதலிலே இந்த பூமியின் மீது மலக்கை, இந்த தஹியத் என்று சொல்லக்கூடிய மக்காவின் காபாவின் அந்த தவாஃபை செய்து கொண்டு அவர்களை அல்லாஹ் அமல் செய்ய வைத்தான். பிறகு ஜின்களை படைத்தான். ஜின்கள் நெருப்பின் ஜுவாலையாகிய கரும்புகையிலும் அந்த ஜுவாலையிலும் இணைக்கப்பட்டு அந்த படைப்பை அல்லாஹ் படைத்தான். இந்த ஜின் என்று சொல்லக்கூடிய இனங்கள், அது மனிதர்களை பயம் காட்டக்கூடியதா? அந்த இனங்கள் மனிதர்களை வழிகெடுக்கக்கூடியதா? அந்த ஜின் இனங்கள் தனக்குத்தான் ஒரு சக்தி உடையவையா என்று சொன்னால், இந்த மூன்று கேள்விக்கும் அதற்கு எத்தகைய சக்தியும் இல்லை என்றுதான் பதில். அதன் பிறகு அல்லாஹ் ஒரு ஆயத்தை குறிப்பிடுகின்ற பொழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித ஜின் இரு சமூகத்தையும் வணங்க படைத்தான் அல்லாஹ். அவைகளிலே வணங்கியது சாலிகாக, விலாயத்துடையதாக, அருளுடையதாக இருந்தது. அதற்கென்று அல்லாஹ் சில நவீனமான அதி நுட்பமான அமல்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அநேகமான ஜின்கள் செய்தது, அதற்கும் அநேகமான அதிகமான ஜின்கள் மறுத்தது. கொலை, கொள்ளை, ஒன்றுக்கொன்று சினம் கொள்ளல், ஒன்றுக்கொன்று அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் மிகைத்ததனால் அவைகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மலக்குகளை விட்டு சோதித்தான். மலக்குகள் பூமியின் மீது வருகின்ற பொழுது சாலிகான ஜின்களை விட்டு விட்டு அவர்களை நைய புடைத்து அடிப்பார்கள். அந்த ஜின்கள் அடி தாங்க முடியாமல் மலை, மடுவு, கடலோரப் பகுதிகள், குளம், குட்டையோரப் பகுதிகள், இருளான இடங்கள், மடம், காடுகள் நிறைந்த இடங்கள், அங்கே போய் பதுங்க ஆரம்பித்தது. அப்போ அந்த ஜின்களுடைய அட்டகாசங்கள் அதிகமாக இருந்தது. ஒன்று சினம், இரண்டாவது கொலை, மூணாவது கொள்ளை. இந்த மூன்றும் ஜின் இனங்களிடத்தில் இருந்தது. ஜின்ன மனிதர்கள் பார்க்க முடியுமா? அது இப்போதைக்கு ஒரு ரேர். சில கண்களுக்கு தட்டுப்படவும் செய்யலாம். ஜின்களுடைய மூலப்பொருள் எது? நெருப்பின் ஜுவாலையின் சிவந்த பகுதியும் கரும்புகைகளும் கூடி இந்த இரண்டுக்கு மத்தியிலே ஜின்னெல்லாம் ஏற்படுத்தினான். ஜின்களுடைய நிலை அது மனித உருகுண்டு, மனிதர்களை போன்று காட்சி தரலாம், அல்லது ஏனைய மிருகங்களை போன்று காட்சி தரலாம். மலக்குகள் பரிசுத்தமான படைப்புகள், பேரொளி. அந்த பேரொளியால் படைக்கப்பட்ட அந்த மலக்குகள் அவர்களுக்கு
யுமரூன மா அமர் அல்லா, அவர்களுக்கு ஏவப்பட்டதை அல்லாஹ் சொன்னதை செய்வார்கள், வேறொன்றும் அவர்களுக்கு தெரியாது. மலக்குகள் சொன்னதை செய்வாங்க, தொழுகுண்டா தொழுவாங்க, தஸ்பீ செய்யினா தஸ்பீ செய்வாங்க, அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருங்கள் என்றால் பார்த்து கொண்டே இருப்பாங்க. மலக்குகள் மா யுமரூன், அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை செய்வார்கள். மலக்குகளை மனிதர்கள் பார்க்க முடியுமா? அது கேள்விக்குறிதான். ஆனாலும் அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் நல்லோர்களுக்கு காண்பிப்பதற்கும் அவர்கள் பார்ப்பதற்கும் ஆற்றல் கண்களை கொடுப்பான். வஃபி அன்புசிக்கும் அஃபலாத்து புசிரோன், உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் நோட்டமிட்டு பாருங்கள். அந்த உள்ளத்தில் அல்லாஹ் தெரிவான். அல்லாஹுவை பார்க்கக்கூடியவர்கள், அல்லாஹ் பேசுவதை கேட்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஹாதிருன் நாதிருன் மை என்று உணர்வால் உணரக்கூடியவர்கள் மலக்குகளை பார்ப்பார்கள். தீங்கான ஜின்களும் அவர்களை தொடாது. தீங்கான ஜின்களை ஷைத்தான் வணக்க வழிபாடுக்கு கொண்டு வந்தான், அவன் தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி. அப்போ அவர்கள் ஜின்களை வணங்க ஆரம்பித்தாங்க மனிதர்கள். அப்போ இந்த ஜின் அதனுடைய மாபாதக செயல், சினம் கொள்ளல், கொலை செய்தல், கொள்ளையடித்து ஒன்றை ஒன்றை நாசப்படுத்துதல், இந்த மூன்று துர்க்குணங்களும் ஜின்களிடத்தில் இருந்தது. அதனால் மலக்குகளை விட்டு நைய புடைத்து சவுக்கடி கொடுத்து மலை மடு பொதும்பு என்று அல்லாஹ் ஓரம் கட்டி அதை தூக்கி எறிந்து விட்டான். மனிதர்கள் வாழும் இடத்தில் பெரும்பாலும் அது இருக்க முடியாது. வாங்கு சொன்னாலே அதற்கு உடம்புகளெல்லாம் எரிய ஆரம்பித்து விடும் காஃபிருடைய ஜின்னுக்கு. இஸ்லாமிய ஜின்களை பற்றி கவலை இல்லை, அது பள்ளிக்கு கூட வரும், காபாவுக்கு வரும், மதினாவுக்கு போய் நாயம் என் உயிர் தாகா சல்லல்லா அலிசலத்தை ஜியாரத்தை செய்யும். அவங்க ரவுலாவில் முழுக்க முழுக்க அமரும். யூரோப்பிய அருள் உடையது ஜின், முஸ்லீமுடைய இஸ்லாத்தினுடைய ஜின், மனிதர்களை போன்றேத்தான் அதுவும். எனவே இப்படி மாபாதவச்சையில் செய்கின்ற அந்த கூட்டங்களை அல்லாஹ் மலை மடுவில் தூக்கி எறிஞ்சிட்டு அல்லாஹ் சொன்னான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அருள் ஹலீஃபா, மலக்குகளே நான் என்னுடைய பிரதிநிதியை ஏற்படுத்தப் போகின்றேன். அப்பா காலு அவங்க சொன்னாங்க, ரப்பனா ஒமா எக்குனு தாலிக்கல் ஹலீஃபா, ஹலீஃபா என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். கால அப்பா அல்லாஹ் சொன்னான், எக்குனு லகு துர்ரியத்துன், அவர்களுக்கு குழந்தை இருப்பார்கள், யுஃப்ஸிதூன ஃபில் அருள், அவர்களும் பூமியில் குழப்புவார்கள், வேதஹாஸதூன பொறாமை கொள்வார்கள், வையக்குத்தலோ பாலுகும் பாலா, சிலர் சிலர்களை வெட்டுவார்கள், இந்த ஜின்னுக்கு இருக்கப்பட்ட தீய குணங்கள் அவர்களுக்கும் இருக்கும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்னால் மனிதனை பற்றி விவரித்தார். சொல்லிவிட்டு எஹ்லுஃப்னி ஃபில் ஹுக்குமி பில் அதில் பைனல் ஹல்க் பைன தாலிக்கல் ஹலீஃபா ஹுவ ஆதம் மன் காம மகாம ஹுவ தாஅத்துல்லாஹி வல் ஹுக்கும் பில் அதில். ஆதம் அலி சலாத்து அல்லாஹ் படைத்தான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை நெஞ்சின் மீது புகற்றினான், பூஸ்தினான். நீதி, நேர்மை, உண்மை, ஹிலாபத்தின் நிலை இவைகளை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சட்ட திட்டங்களையும் ஆதம் அலி சலாத்துக்கு கொடுத்தான். ஆனால் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான். சுவர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு, அந்த கோதிம்பு கனியின் மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். ஷைத்தான் விடுவானா, வழி கெடுத்தவனாச்சே. அவ்வாலி சலாத்தரை வந்து ஒப்பாரி வச்சு நீலிக்கண்ணிக்கு, அதாவது நீலிக்கு நீர் நெத்தியில் என்று சொன்னதை போன்று அழுக ஆரம்பித்தான். அன்னை ஹவாலி சலாம் இறக்கப்பட்டு அந்த மரத்தை நெருங்கினார்கள். வலியுறுத்தி பாபா ஆதம் அலி சலாம் அவர்களையும் நெருங்க வைத்தார்கள். தான் உண்டார்கள். அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் உண்ட அடையாளத்தின் அடையாளங்கள் மூன்று. ஒன்று,
அவர்கள் மேனியில் அணிந்திருந்த அந்த பட்டாடைகள் எல்லாம் அன்றைக்கு கலட்டப்பட்டு விட்டது, ஆபரணங்கள் காட்டப்பட்டு விட்டது. நிர்வாணியானார்கள். அதனால தான் கியாம நாளையின் இறுதி அடையாளத்தில் சொர்க்கத்தை விட்டு எப்படி வெளியேறினார்களோ அதுபோன்று படைக்கப்பட்ட மேனியோடு அந்த மரத்தை நெருங்கியினால் எல்லா மக்களும் ஜாதியின மக்களும் நிர்வாணியாகத்தான் எழுப்பப்படுவார்கள். இலா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மரத்திலிருந்து அந்த கனியை புசித்ததனால் அவர்கள் மேனியிருந்த ஆடைகள் கலண்டது, ஒன்று. இரண்டாவதாக, சுவர்க்கத்தில் வாழும் தகுதியை, வாழ்வாதாரத்தை இழந்து விட்டார்கள். மூன்று, பெண்கள் அபங்களில் மாதம் 5, 6, 7 நாட்களில் வரக்கூடிய அந்த உதிரங்கள் அந்த கனியின் துர்நாற்றத்தை கொண்டுதான் வெளியாக்கப்படுகின்றது. இந்த மூன்றோடு நான்காவதாக, ஒன்றுக்கொன்று போட்டி பொறாமையுடையவர்களாக, கொலை கொள்ளை மாபாதக செயல் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டார், ஆகக்கூடிய நிலை. ஐந்தாவதாக, கணவன் மனைவி சில ஆண்டு காலங்கள், ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு மேல் பிரிந்திருக்கின்ற ஒரு நிலை. இந்த 5 நிலை கனியை உண்ட பிறகு அவர்களுக்கு ஏற்பட்டது. பாபா ஆதம் அலைஸ்லாம் வாயிலை போட்ட பிறகு ஜிப்ரீல் அலைஸ்லாம் அவர்கள் அதை வாந்தி எடுக்க, வாமிட்டு எடுக்க வச்சிட்டாங்க. அதனால் அவர்களுக்கு அடையாளம் ஒன்று, நபியாக இருந்ததால் தொண்டையில் ஒரு சிறிய முடித்து ஆண்களுக்கு உண்டு, பெண்களுக்கு இல்லை. அதனால் இந்த தூரமாகுதல் மாதவிடாய், அது மனிதனுக்கு எப்போ வருது பெண்களுக்கு அப்படின்னு சொன்னால், மாதத்திற்கு 5, 6, 7 குறிப்பிட்ட நாள். இதுக்கு மேல் வரக்கூடியது இஸ்திஹாலா, அதாவது உடம்பு நலக்குறைவின் இரத்தங்கள், அது கருப்பாக மஞ்சள் கலந்ததை போன்று வரும். சாதாரண இரத்தம் இரத்த கலரில் வரும், சீக்கு இரத்தம் இன்னும் கட்டியாகி தயிர் மாதிரி கரைஞ்சி வரும். இதெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த கனியின் கிடுதியினால் அவர்களுக்கு, பெண்களுக்கு ஏற்படுத்தி வௌத்தில் நோவையும் விட்டான். அந்த கடிதி கனியில் அவ்வளோ பெரிய கெடுதிகள் இருந்திருக்கு. அப்போ அல்லாஹ் சொன்னால் கேட்கணுமா இல்லையா? ஷைத்தான் வழி கெடுத்துட்டான். அதுபோன்று தான் தாய் தந்தையர்களை வழி கெடுத்த ஷைத்தான் நம்மை உலகத்திலே பல மாதிரியாக வழி கெடுத்து கொண்டிருக்கான். நமக்கு என்ன வயசாச்சு தொழுதுக்கொள்ளாமே, நமக்கு என்ன பொருள் இருக்குது எப்போ வேண்டாலும் ஹஜ்ஜு செஞ்சுக்கலாமே, நமக்கு என்ன பிள்ளைய படிக்கட்டும் எப்போ வேண்டாலும் ஓதிக்கலாமே, குர்ஆன் தான் நம்ம வீட்டில் இருக்க கிதாபுகள், இப்படி ஒரு நப்பாசையான உலகத்தில் நிரந்தரமில்லாத வாழ்வாதாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படி அவர்களுக்கு ஷைத்தான் தூண்டுவான். நேரடியாக இப்லீஸ் யாரையும் கெடுத்ததாக எந்த சம்பவமும் சொல்ல முடியாது. சில சில வலிமார்களையும் கூட, பல்கபுபின் பாகுரா போன்ற வலிமார்களையும் கூட அவன் கெடுத்தது எப்படி என்று சொன்னால், செயல்பாட்டின் மூலமாகத்தான் கெடுத்தான். ஆகையினால் ஷைத்தானுடைய ஆதிக்கத்தால் மனிதன் செல்வதை முதல் முதலிலே தடை செய்வதுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வாழ்க்கையில் ஓதிக்கொண்டிருக்கணும். ஏன் ஜின்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஜின் என்பது அஃப்சது ஃபில் அரப், பூமியில் குழப்பத்தை உண்டு பண்ணியது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்னால். மலக்குகள் அதை அடித்து நோவினை செய்து விரட்டி பிறகு இந்த பூமியில் ஹலிபா என்று சொல்லக்கூடிய மனித இனத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த மனித இனத்தை ஏற்படுத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கும்போது, படைப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியிலே அதுகள் செய்த அட்டகாசங்கள் கொஞ்சம் நிஞ்சமல்ல. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஜின் இனம் பூமியின் மீது படைக்கப்பட்டிருந்தது. அப்போது இஸ்லாமிய ஜின்கள், அல்லாஹ் ரசூலே 5 ஜின்களும் இருந்தது, விலாயத்துடைய பதவியிலே வாழ்ந்தது. அதே நேரத்தில் குஃபுருடைய ஜின்களும் இருந்தது, அது தற்குறியாக மாறியது. எனவே இன்னி ஜாயிலுன் ஃபில் அருதி ஹலீஃபா காலுவா தஞ்சாலு ஃபீஹா, நான் நிச்சயமாக ஒரு ஹலீஃபா பிரதிநிதியை ஏற்படுத்தப் போகின்றேன். அவர்கள்
குழப்பத்தை எதையும் செய்வார்கள் என்று தெரிந்தும் நான் விளங்கிதான் மனிதர்களை படைக்கப் போகிறேன் என்றான் அல்லாஹ். அதுபோன்று படைத்தான் மலக்குமார்களை, புதன்கிழமை என்று படைத்தான், ஜின்களை வியாழக்கிழமை படைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஜும்மா அன்று படைத்தான். நல்லா கவனிச்சுக்கங்க, மலக்குமார்களை புதன்கிழமை படைத்தான், ஜின்களை வியாழக்கிழமை படைத்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஜும்மாவிலே படைத்தான். இந்த ஜும்மா என்பது ஈதுல் ஃபுகரா, ஹஜ்ஜுல் ஃபுகரா ரெண்டு சப்ஜெக்ட் சொல்லியிருக்காங்க. ஏழைகளுக்கு அது ஹஜ்ஜாகவும் ஏழைகளுக்கு ஈகை பெருநாளாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே இந்த இரத்தம் ஓட்டுதல் என்பது ஜின்களிடத்திலிருந்து மனிதரிடத்திலே வந்து முதலிலே பொறாமையினால் நமக்கு முன் வாழ்வதா வாழ விடுவதா, அழிப்போம் அழித்தே தீர்வோம் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானுடைய குணம் இன்றைக்கும் கூட மனிதனிடத்தில் இருக்கு. இன்னைக்கு நிறையா பேர் முஸ்லிம்களை விரோதிகளாக சித்தரித்து நல்லதை நல்லவர்களை தீயவர்களாக காட்டக்கூடிய ஒரு நிலை. அவன் தீயவன், அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, அல்லாஹ்வுடைய இது இல்லை. ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லிமை சிபாஃபுல் முஸ்லிமி சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன் வக்கித்தாலுஹு குஃபுருன். ஒரு முஸ்லீம் முஸ்லீமை ஏசுவதோ ஒரு முஸ்லீம் முஸ்லீமதை கொலை செய்வதோ மிகப்பெரிய குற்றம் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ஒரு காபிர் முஸ்லீமை கொலை செய்கிறான், ஒரு ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ் என்றால் எதுக்குமே லாயக்கில்லாதவன் என்ற அர்த்தம். அவனிடத்தில் பிறப்பிடம் ஷைத்தானுடைய குணங்கள் தான் அத்தனையும் இருக்கும். அவன் மனதில் கொண்டதெல்லாம் வணங்குவான். இவன் சாமியருடைய வம்சத்தை சார்ந்தவன். சாமிரி யார்? மூசா அலை சலாத்து வஸ்லாமுடைய காலத்தில் மக்களிடத்தில் பொருளுக்காக தன்னுடைய அபங்களை விற்று ஜினா செய்து அந்த ஜினாவின் மூலமாக உற்பத்தியாக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் அந்த சாமிரி. அவள் மலையின் அடிவாரத்தில் போய் ஒளிச்சு அந்த குழந்தையை பெற்றெடுத்து விட்டு வந்து விட்டாள். அதை அல்லாஹ் அவனுடைய படைப்பினால் குற்றத்தில் இவள் செய்தாலும் அதை பாதுகாப்பது இறையின் நியதி அல்லையா? அதன் காரணமாக அவனை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஒரு ஆண்டு வளரக்கூடிய வளர்ச்சி ஒரு நாளில் அல்லாஹ் கொடுத்தான். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அவனுக்கு உணவளித்தான். அதனுடைய ஊக்கமும் உரமும் தான் அவன் நெஞ்சில் முஸ்லிமுக்கு பக்கா எதிரியாக மாறினான். சாமிரி என்பவன் எந்த காலத்தில் உள்ளவன்? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர்மலையில் போய் 40 நாள் தவம் இருந்தாங்க. அந்த வேத கிரந்தங்கள் 10 கமான், அதாவது அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அது வேத சூஃபு 10 கட்டளைகள். அதை படம் எடுத்திருக்கான் அது மாதிரி ஒரு கற்பனையில், அது உண்மை அல்ல. இருந்தாலும் கூட அந்த 10 சூஃபுக்கள் என்பது உண்மை, அதனுடைய கொண்டு வரப்பட்ட அந்த வேத வாக்கியங்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மார்க்க உபன்யாசம் செய்து கொண்டிருக்காங்க. இந்த சாமிரி என்பவன் திடீரென்று வளர்ந்து ஊருக்குள் வருகின்றான். வருகின்ற பொழுது இவனுக்கு பாலும் தேனும் கொடுக்க வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய குதிரையின் கால் குழம்புகளில் பசுமையான புற்கள் வளரும், அதை எடுத்து எடுத்து வச்சிருந்தான். இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட, அதாவது சில பேருக்கு சப்பையனுக்கும் விபச்சாரத்தில் பிறந்தவனுக்கும் குற்ற உணர்வோடு வாழ்ந்தவர்களுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை அதி துர்க்குணம் கொண்ட, நல்லதை கெட்டதாக கெட்டதை நல்லதை போன்று சித்தரிக்கின்ற ஆற்றல்கள் அறிவுகள் அல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கான். சப்பக்காரன்களுக்கும் இவனுக்கும் சில துர்க்குறிகள், அதை வச்சு ஒரு இரும்பை உருக்கி ஒரு காளை மாடு வடிவில் கொண்டு வர்றான். இந்த காளை மாடு வடிவில் கொண்டு வருகின்ற பொழுது இந்த பசுமையான புற்பூண்டை அதனுடைய வாயிலை திணிக்கின்றான். மா என்று கத்தியது. மா என்று சொன்னால் நான் இல்லை என்ற அர்த்தம்.
அரபியில் சொல்லுவாங்க லா மா. மா என்பது இஸ்திஸ்னா, ஒரு பொருளோடு இணைத்திருப்பதை வெட்டுவது. ஒரு முள்ளங்கியை, ஒரு கேரட்டை, அல்லது ஒரு கோழியை, அல்லது கறித்துண்டை, ஒரு கத்தி, கூர்மையான கத்தியை வைத்து வெட்டுகின்ற பொழுது இரு துண்டாக மாறும். அது மாதிரி மா என்பது ஒரு பொருளை இரண்டாக ஆக்குவது. அதாவது நான் காலை மாடு, மா கடவுள் இல்லை. அதனால் அதனுடைய புழக்க பாசையில் எந்திரிக்கும் போதே அல்லாஹ் சொல்லி கொடுத்த, அதற்கு உணர்வு கொடுத்த அந்த நிலை இவனுக்கு விளங்கலை. ஏட்டா அவன் பாஷை வேற, அரபி இல்லை. மா என்று கத்தியது. மா என்று சொன்னால் இல்லை, லா என்றால் இல்லை, இல்லா என்று சொன்னால் ஒன்று கில். அப்போ மா நான் இல்லை. இந்த சாமிரி எதை நினைத்து வணங்குவதற்கு தயார் செய்தானோ அந்த பொருள் நான் இல்லை, கடவுள் இல்லை என்று சொன்னது. இதை புரியல. அந்த மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாமுடைய காலத்தில் விபச்சாரம் ஜினாவின் மூலமாக பெற்றெடுத்த அந்த சாமிரி இந்த வடிவெடுத்து இந்த ஷெய்தானுடைய வேலையை செய்ததனால் இந்த புல்லை வைத்து மா என்று கத்தி எழுந்திருந்த அந்த மாட்டை காளை மாடு வணக்கங்களாக அந்த மனிதர்கள் துர்க்குணம் கொண்டவர்கள் கொண்டு வந்தாங்க. ஒரே நேரத்தில் 6000 இஸ்லாமியர்கள் குஃப்ராக மாறிட்டாங்க. அவர்களுக்கு மன்னிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் கொடுத்த மன்னிப்பு, மூசா அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை கொண்டு அவர்களை கும்மீர்களை கொண்டு வந்து அவர்களை என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னாக்க, அவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்த்தல் செய்ய வச்சான். அல்லது இதா நர்த்தத்து அலேஹிம், நமக்கு போடப்பட்ட சட்டங்கள் அவர்களுக்கு அன்றைக்கு இருந்தது தான். அப்போ முர்த்தத்தாகிட்டான், அவனுடைய தலையை கொய்வது அதுதான். இப்போ இவன் முர்த்தத்தாகிட்டாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி நிலை ஏற்பட்டது, அல்லாஹ் மன்னிச்சான். அது நீண்ட சம்பவம். இருந்தாலும் கூட இந்த சாமிரி என்று சொல்லக்கூடிய இந்த ஷைத்தான், விபச்சாரத்தின் மூலமாக பிறந்தவன், இந்த பிள்ளை அந்த காளை மாடுக்கு திரித்து மா என்று கதறி அதை எழுந்திருத்த ஒரு காரணத்தால் அன்று முதல் இன்று வரை காளை மாட்டை தன்னுடைய தெய்வமாக வணங்குகின்ற ஒரு கூட்டம் சாமிரியுடைய கூட்டம். இவர்கள் சங்கி என்பதை விட சாமிரியுடைய சகோதரர்கள். அந்த விபச்சாரத்தின் மூலமாக பிறந்ததன் காரணமாக அவன் செய்த அந்த ஈன செயல் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றது. மாட இருக்காதே, முஸ்லிம்களை துருச்சகமாக பேசுவது, இஸ்லாமியர்களை கேவலமாக படுத்துவது, அவனாவது வணக்கம்னு கொண்டு வந்துட்டு போயிட்டான், அது அவனோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னைக்கு உள்ளவன் முஸ்லிமை இதன் காரணமாக ஒரு படைப்பினங்களை படைப்பை கடவுள் என்று சொல்வது அனுமதி இல்லாத ஒன்று என்று தெரியாதும் கூட தான் ஜுஹால் மடத்தனத்தில் வாழுகின்றோம் என்பதையும் கூட எண்ணாமல் இவர்கள் ஒரு சாராரை குறிப்பிட்டு அவர்கள் குறிவைத்து அந்த ஷைத்தானுடைய அந்த தீங்குகளை நிச்சயமாக இவர்கள் செய்யும்படி அங்கே இருங்கிறாங்க. அப்போ அந்த ஷைத்தானுடைய நிலை என்ன ஆகும், நல்லா சிந்திங்க. வழிகெடுப்பானா இல்லையா? அந்த வழிகெடுக்கக்கூடிய நிலை தான் இன்றைக்கும் செய்கிறாங்க. காளை மாடை கடவுளாக வணங்குறாங்க, நந்தி என்று சொல்வார்கள், நந்தி. அப்போ காளை மாடு, அப்போ அந்த காளை மாட்டை அவன் என்ன செஞ்சான், போட்டவனை மாண்டு கத்திச்சு அந்த சாமிரி. அப்போ அந்த பூமியிலே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை மூசா அலி இஸ்லாம், ஈசா அலி இஸ்லாத்துக்கு முன்னால், அப்போ 124,000 சொச்ச நபிமார்கள் வருகையிலே இது போன்ற ஒரு கெடுதி இல்லை, மனதில் உற்பத்தியான கற்சிலைகளை உருவெடுத்தார்கள், தானுக்கு மனம் தோண்டியதை செய்வார்கள். இப்போ முஸ்லீமில் பல பேர் இருக்காங்க, சத்தியத்தின்படி நடப்பாங்க, அல்லாஹ் ரசூலை அஞ்சுவாங்க, மார்க்க சட்டத்தை ஷரியத்தை கடைபிடிப்பாங்க. கடைபிடிக்காமல் ஏனோ தானோ என்று எம்மதமும் சம்மதம் என்று ஒரு வார்த்தையை சொல்லிக்கிடுவாங்க. அட குருட்டு பேல, எம்மதமும் சம்மதம் இல்லடா, நம்மதமே சம்மதம். ஏனைய மதம் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அவங்கள உற்று நம்மளை எடுத்துக்க. ஆனால் உனக்கு மூன்று உபதேசம். ஒன்று, நீ கற்றதை கொண்டு இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையிலே விளங்கி அமல் செய். இரண்டாவது, அடுத்தவருடைய மதங்களை, வாழ்வை, கடவுள்களை மன நோகும்படி நீ பேசாதே. மூன்று, எல்லா மக்களையும் மதி,
உன்னை இழிவுபடுத்தக்கூடியவர்களை நீ மன்னித்து விட்டு ஒதுங்கிவிடு. இந்த மூன்று குணங்கள் இருந்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். ஒருவன் கங்கணம் கட்டி இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று நினைப்பது கோழி கொக்கரிப்பதை போன்று. ஷைத்தானின் நிலைகளில் மானிட சமுதாயம் உருவெடுத்து அது வாழ்க்கையை ஷைத்தானுடைய வாழ்க்கையாக அமைப்பதன் காரணமாகத்தான் இவ்வளோ பெரிய குழப்பங்கள் எல்லாம் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தெய்வ வழிபாடு என்பது இல்லை, ஒன்றுதான் இருந்தது. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரப்போகும்போது அல்லாஹ் ஒருவன் நான் நபி என்பதை மக்களுக்கு பிரகடனப்படுத்தினாங்க. அது வேறு மக்கள் இல்லை, தான் பெற்ற பிள்ளை காபில் ஹாபில். அந்த இருவரில் ஒருவரும் கூட ஃபாசிக்காக மரணித்தார், பாவியாக. ஒருவர் ஃபீசபீல் அல்லாஹ்விட்ட வெற்றி பெற்றவராக மாறினார்கள். அதிலிருந்து வரப்பட்டதுதான் ஒன்று கொலை, இரண்டாவது கொள்ளை, மூன்றாவது பொறாமை. கொலை கொள்ளை பொறாமை விட்டொழிப்போ என்ற மன உறுதி இஸ்லாத்திலே நபிமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். மார்க்க அனிஷ்டான நெறிமுறைகளை பின்பற்றி மக்களுக்கு ஏவினார்கள். பிறகு வாழையடி வாழையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு நபிமார்கள் சில கால தாமதத்தோடு ஒருவருக்கொருவர் வருகின்ற பொழுது அதை வாழக்கூடிய கௌமுகள் தனக்கு மனம் தோன்றிய தெய்வங்களை உற்பத்தியானாங்க. அப்போ மூன்று சிறைகளின் பெயர்கள் இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லாத், மனாத், உஸ்ஸா. இந்த மூன்றும் மக்கள் தங்கள் மனதில் உருவெடுத்து அந்த உருவை உருவாக ஆக்கி தங்கள் கடவுள் என்று வணங்கினார்கள். இருந்தாலும் இது தெய்வம் அல்ல, இதற்கு மேல் அல்லாஹ் உண்டு என்று அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கரீம் என்று சொல்லுவாங்க. அப்ப அன்றைய வழக்கம் குஃபாருடைய வழக்கத்தை பார்த்தீங்களா? அப்பவும் கூட மூலம் அல்லாஹ். இப்பவும் சில பேர் சொல்லுவாங்க, நாம் வழங்கும் தெய்வத்திற்கு மேல் ஒரு ஜோதி உண்டு, அந்த ஜோதி தான் நாம நூறுன்றோம், ஜோதி மகரம் தெரியுதுன்றான். இது முசப்பிபு அஸ்பாப். ஆனால் காரணம் இல்லை, நிலையும் இல்லை, கொலையவும் மாட்டாது. அதுதான் அல்லாஹ் நூர். அது எல்லாம் ஒத்துக்கொண்ட ஒரு உண்மையாக இருந்தாலும் அகம்பாவ அழிச்சாட்டியத்தினால் தன்னைத்தான் காட்டி கொடுப்பதற்கு பயந்தவர்களாக பிறர்களை அழித்து வாழ வேண்டும் என்ற நிலை வரும். மனிதனுக்கு குணம் அல்ல, மனிதனுடைய குணங்கள் மூன்று. ஒன்று ஈவு இரக்கம் இருக்க வேண்டும். இரண்டாவது அன்பு பரஸ்பரம் கொடுத்து உதகுதல் இருக்க வேண்டும். மூன்று மனித இனத்தை பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆபத்தான நேரத்தில் கீறி இழிக்கக்கூடிய ஜந்துக்கள் கூட, மிதித்து நகட்டக்கூடிய யானை சிங்கம் புலிகள் போன்றவைகள் கூட அடுத்த ஒரு உயிர் பொருளுக்கு பாதுகாப்பை கொடுக்கறத பார்க்குறோம். தன்னந்தனியாக ஒரு குரங்கு குட்டி காட்டில் கிடக்கு, அதை சிங்கம் அடித்து தின்று விடலாம், ஆனால் அதை தூக்கி தனக்கு அருகாமையிலே கொஞ்சுவதை நாம் பார்க்க முடியும். மனிதன் ஆற்றிலே மிதந்து கொண்டு செல்கின்றான். இந்த வெள்ளத்தில் ஒரு யானை அந்த நீரின் மீது இறங்கி அவனை இழுத்து தன் தொடைக்கடியிலே வைத்து இழுத்து கொண்டு வந்து அப்படியே கரை சேர்த்ததை பார்க்க முடியும். ஒரு கீழே இருக்கின்ற சிங்கம் மனிதனுக்கு அடங்கி மனிதனுக்கு பாதுகாப்பது கொடுத்ததை இன்றும் பார்க்க முடியும். அன்றல்ல, இன்றும் பார்க்க முடியும். அப்போ இந்த மனிதன் குறிப்பிட்ட ஒரு பெயரால் ஒரு குறிப்பிட்ட மார்க்கமுடையவர்களை குறை கூறி கொண்டு தாக்கிக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவன் ஆட்சியாளராக இருப்பதற்கே தகுதியை இழந்தவன். அவனை மக்கள் கொண்டு வருவது தவறு. அரக்கனை ஒழிக்க வேண்டும், அசுரனை ஒழிக்க வேண்டும். அதுதான் அவர்கள் கொண்டாடக்கூடிய விழாக்களின் நோக்கங்களும் கூட. பட்டாசு சொல்றாங்க, பட்டார் பட்டார் என்று. நோக்கம் என்ன? அசுரன் அழிக்கிறோம், அதுக்கு ஒரு பேர் தீபாவளி. நாம ஷைத்தானை ஒழிக்கிறோம், நமக்கு ஒரு பேர் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏனையவர்கள் சாத்தானை ஒழிக்கின்றோம், அவன் வழி செல்ல வேண்டாம்
என்று அவர்கள் அப்படி மக்களுக்கு உபதேசித்திப்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுது. நாம் ஏன் மனிதனாக வாழ முடியல? மனிதன் புனிதனாக வாழதான் தீர்க்க தரிசிகளை அல்லாஹ் அனுப்பினான். இந்த தீர்க்க தரிசிகளிலே முந்தியவர்கள் உலகத்திலேயே எந்த மதமும் இல்லை, வந்த மதமும் இல்லை. முதலிலே அல்லாஹ் மலக்க அனுப்பினான் தஹியத் என்று சொல்லக்கூடிய இடம், அதுக்கு பேர் இன்றைக்கு மக்கா, அன்றைக்கு தஹியத். அதை தவாப் செய்வார்கள் மலக்குகள், அவ்வளவுதான். முதல்ல உலகத்தில் இருந்த ஆலயங்களில் முந்தியது காபா, பிறகு அது உருவெடுக்கப்பட்டு மக்களால் இதுவும் நமக்கு கடவுள் என்று கொண்டு அதை சுற்றி வைக்கப்பட்டதுதானே தவிர காபாவின் உள்ள கொண்டு வைக்கல யாரும், சுற்றித்தான் இருந்தது. இருந்தாலும் அவர்களை தனிப்பட்ட அல்லாஹ்வை வணங்கினாங்க, நபிமார்களை வெறுத்தாங்க, அல்லாஹுவை நினைவு கொண்டார்கள். இதுதான் இன்றைக்கும் நடக்குது. அல்லாஹ் ரசூல் வழிமார்களுக்கு ஒரு சாரார் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாத்திலே வழிபட மாட்டோம், யாருக்கும் நாங்கள் அவளியாக்கள் அல்ல, நபிமார்கள் வந்தவர்கள் தீர்க்க தரிசிகள், அவர்களுக்கு உபதேசம்தான் அப்படின்ட்டு கண்ணியம் செய்யாமல் போகிறவங்க இன்றைக்கி நம்மளில் நிறைய பேர் உண்டு. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவின் கொள்கையை தவிர மற்ற எக்கொள்கைக்கும் வெற்றி இல்லை, அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்பதை நீங்கள் ஊர்ஜிதமாக அழியாத மை கொண்டு எழுதி வச்சுக்காங்க, பொன்னேடா எழுதி வச்சுக்காங்க. ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்குதல் என்பது ஷைத்தானாக வந்து கெடுக்க மாட்டான், நம்மை கொண்டே ஷைத்தான் இயக்குவான். எப்படி அல்லாஹ் நம்மளை கொண்டு சில வஸ்துக்களை இயக்குறானோ அது மாதிரி ஷைத்தான் இவருடைய நஃப்ஸில் உட்காந்துக்கிறான். இவனுக்கு உலகத்தில் இச்சாபாசங்கள் தருகின்ற வஸ்துவையா போடுவான் உள்ளத்தில். உலகத்தில் அந்த வாழ்க்கைக்கு எது தேவை? சொகுசான வாழ்க்கை, அல்லாஹுவை மறந்து, காரு பங்களா, அது ஹலாலா இருந்தால் கண்டிஷனாக இருக்கும். அதனால் ஹலாலை விட்டு விட்டு ஹராம், மாதவின் மீது மோகம் கொள்ளுதல், உணவு உடை போகம், உடலிச்சை, மண்ணிச்சை, பெண்ணிச்சை, இவைகளை கொண்டு வருவான். கொண்டு வந்து ஷைத்தான் நீ செய்டான்னு சொல்ல மாட்டான், இன்ன நஃப்ஸ அனில் ஹவா, ஒரு காற்றை எழுப்பிடுவான் உள்ளத்தில், அது குமுறும். ஒரு பெண்ணு போறாண்டா, அவளை முன்னாலையும் பின்னாலையும் பார்த்து ஆஹா இவ கிடைக்கட்டுமேன்னு நினைப்பான். அதே பெண் நமக்கு வீட்டில் இருக்கு, அவளை வச்சு நாம் திருப்தி அடைஞ்சிக்கிறோம், அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுக்கு லாக் லாக் சுக்கூர், போதும், ஹராமான பார்வை பார்க்கக்கூடாது என்று நினைக்கணும். அதை நினைக்க விடமாட்டான். ஆனால் ஷைத்தான் வழி கெடுத்துட்டான்னு நீ சொல்கிறது தப்பா இல்லையா? ஷைத்தானை நீ பார்த்தியா? ஷைத்தானை வந்து இந்த செய்ய செய்கிறான்னு சொன்னானா? இல்லையே, ஆசையை போட்டான், உனக்கு தெரியல. அது தவறு என்று சொல்வது தான் இந்த உபதேசம். ஷைத்தானின் வலையில் சிக்குண்டு நூலாம்படையை போன்று பின்னி பிணைந்து அதில் நாம் சிக்குவதை விட நம்மை தற்காத்து கொள்வது, மன உறுதியோடு வாழ்வது, மாணவி சொல்லித்தந்த வழிகளை பின்பற்றுவது, நாதாக்கள் நல்லோர்களுடைய துவாவை பெறுவது நமக்கு கடமை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இங்கு உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவேதான் முதலிலே உலகத்திலே படைக்கப்பட்டது மலக்கு, அவர்கள் வழங்கினார்கள். முதலிலே வந்த மார்க்கம் இஸ்லாம், சொந்த மார்க்கம். இரண்டாவதாக ஜின்கள், அது குற்றத்தினால் ஒழிக்கப்பட்டது, மலைமடைவில் எரியப்பட்டது. மூன்றாவதாக ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து கண்ணியம் செய்த போது மறுத்தான், தூக்கி அடிச்சான் பூமியில, குல் நஹ்பித்து பழதுக்கும் இல்லை பழாவும் என்று அடித்தான் சைத்தான. நாலாவதாக இன்னி ஜாயிலுன் ஃபில் அருதி ஹலீஃபா, ஒரு ஹிலாஃபத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் மலக்க, இது ஆதம் அலி சலாத்தை. பிறகு அவர்கள் காபில் ஹாபிலை பெற்றெடுத்தாங்க. அதிலே ஒரு குழப்பம் வந்தது, மூணு காரணம்.
ஒன்று பொறாமை, இரண்டாவது கொலை, மூன்றாவது அவனை அழித்து நாம் வாழ வேண்டும். அழித்தான் தம்பி, சொர்க்கம் போனார் மரணித்தவர், அண்ணன் நரகவாதியாக மாறினான். முதல் உலகத்தில் நடந்த தவறே இதுதான். இந்த மூணு குணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, அவர்கள் ஒரு காலமும் ஈடேற முடியாது என்பதை. நியதி இன்றி வாழக்கூடியவர்கள், உண்மையை உரைத்து உறக்கச் சொல்வோம், உண்மையின்படி வாழ்வோம் என்ற நல்லெண்ணம் இல்லாதவர்கள், செத்த பிணத்தை திண்டு திரிபவர்கள். அல்லாஹ் சொன்னா, மற்றவர்களுக்கு உரிமை இல்லாததை நீங்கள் எடுக்காதீங்க. மூமினுடைய அடையாளம் மூன்று. ஒன்று, தனக்கு உரிமை இல்லாததை ஒரு மூமின் விரும்ப மாட்டான். இரண்டாவது, அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியை தவிர அவன் வழி பெறல மாட்டான். மூன்றாவது, தனக்கு தேவையில்லாததில் தலையிட மாட்டான். இந்த மூணு மூமினுடைய அடையாளம். இந்த மூமின் எப்படி இருப்பான்னு சொன்னால், உலக வாழ்க்கையில் நூல் பிடிச்ச மாதிரி இருப்பான். அந்த நூலை அக்கவே முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொன்னான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு இது குன்தும் அஹதன் ஃஅல்லஃப பைன குலூபிக்கும். என்னங்கடா நீங்க ஆயத்தை பார்க்குறீங்க? ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கா? அஞ்சு பேருக்குள்ள சொத்துக்கள் இருக்கா? நியாயமா நடங்க. நீ அதை பூரா கொண்டுட்டு போய் திண்டுட்டு உன் வௌத்துல மாஃபி புதூனிஹிம் இல்லன்னார், நரக நெருப்பத்தாண்டா நீ கொட்டுற. ரெண்டாவது, பொண்டாட்டி சப்பையில் சொருகுவே, அது ஒரு நரகம், இது ஒரு நரகம். ஆனால் அதை சொருக்கும் பொண்டாட்டி எப்போ? அல்லாஹ் ரசூலை அஞ்சும் போது. அப்போ அஞ்சு பேர் கூட பிறந்திருக்காங்கண்டா, அஞ்சு பேருக்குள்ள நியாயத்தோட நடங்க. குடும்பத்தின் ஒற்றுமையை நீங்க கண்ணியப்படுத்துங்க. பெற்ற தாய் தந்தையர்கள் மரணித்த பிறகு அவருடைய கபர்களிலே நோவினை வருவது, ஒருவருக்கொருவர் அநியாயமாக நடப்பதின் மூலமாக நோவினை அங்கு செய்யப்படும். இதெல்லாம் யார் சொல்லித்தர்றா? எவன் கவனிக்கிறான்? போறான் பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னா முட்டி விழுகிறான் வந்துடுறான், அப்புறம் போய் முட்டி விழுகிறான் வந்துடுறான். தௌபா இல்லே, இஸ்திஃபார் இல்லே, தஸ்பீஹ் இல்லே, விக்கர் இல்லே, சலவாத் இல்லே, தன்சீஹ் இல்லே, தஸ்பீஹ் இல்லே, சலவாத் இல்லே, தர்மம் இல்லே, ஜகாத் இல்லை. ஒரு முஸ்லீம் ஒன்றை மாத்திரம் செய்வது முஸ்லீம் இல்லை. அல் முஸ்லீம் இன்காதுனி அவாமிரிஹி வஜித்தினா பின்னவாகிஹி, அல்லாஹ் ஏவியதை முழுவதும் எடுத்து நடத்து, அவன் விலக்கியதை விட்டொழிப்பது தானே முஸ்லீம். அப்போ ஆதி நிலை மலக்கு உலகத்தில், இரண்டாவது நிலை ஜின், மூன்றாவது நிலை இப்லீஸ், நாலாவது நிலை மனிதன். அப்போ இந்த உலகத்தை படைக்கப்பட்டதன் முழு நோக்கமே இஸ்லாத்தின் மூலத்திலே தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். இஸ்லாம் வந்த மார்க்கம் அல்ல, வளர்ந்த மார்க்கம் அல்ல, இஸ்லாம் ஒவ்வொருவனுக்கும் சொந்த மார்க்கம். பொறுமையோடு வாழ்வின் ஆதாரங்களை கொண்டு நாம் கணித்தால் நமக்கு விளங்கும். எவ்வளோ பித்த பிள்ளைய 23 ஆண்டுகளுக்கு பிறகு தன் வீட்டுக்கு கொண்டு வர்றான், சாகர வரைக்கும் உபயோகிக்கிறான், சொருகிறான். யாரோ இருந்த குடும்பத்தை தனக்கு சொந்தமாக ஆக்கி கொண்டான். இதை ஆக்கி கொடுத்தவன் யாரு? அதே பெண், அந்நியவள். நீ மார்க்க சட்டப்படி திருமணம் முடிக்காமல் அவளோடு ஒரே ஒரு நொடி அவளை நீ முத்தம், ஒரே ஒரு முத்தம் இடுவது ஹராம். ஹலாலில் உள்ளவைதான் அதுவும். அது ஏன் தடுக்கப்பட்டிருக்கு? அட நிர்மூதேவிகளா, ஏண்டா உங்களை நீங்கள் சிந்திக்கின்ற வாய்ப்பில்லை. பஜ்ஜின உணை போய் உளுந்துடுறானுங்க, காசுன்ற உணை போய் உளுந்துடுறானுங்க, வாழ்வின் ஆதாரங்கள்ன்ற உணை தன்னை மறந்துடுறான். அடைய வேண்டும், இதைத்தாண்டா போடுறான் செய்தான். டேய், என்னை ஒருவேளும் நீ பார்த்ததில்லை, செய்தான் சொல்கிறான். ஆனால் என்னை போய் வழிகெடுத்துட்டேன்னு ஏண்டா சொல்கிறீங்க? நீங்கள் தாண்டா இப்போ பெரிய, எனக்கு நீங்கள் தாண்டா செய்தான்றான். அல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே,
சத்தியத்தை உணர நித்தமும் நீதியாய் மார்க்க உபதேசங்களை கேட்டு நாம் இஸ்லாமியனாக பிறந்தோம், இஸ்லாத்திலே நிலைத்திருப்போம், இஸ்லாமிய சட்ட சரியத்தை கடைபிடிப்போம், அல்லாஹ் ரசூலுக்கு முற்றிலும் வழிபட்டு மாறு செய்ய மாட்டோம் என்ற மன உறுதியோடு சத்தியத்தை கேட்டு நல்லாமல் செய்ய அழைக்குகின்றோம். உணருங்கள், கேளுங்கள், உணருங்கள், திருந்துங்கள். வல்ல ரஹ்மான் நமக்கு ஹிதாயத் செய்யட்டும். யாழ்லா, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து எங்கள் உயிர் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் செயல் நடைமுறைகளை முழுக்க பின்பற்றக்கூடிய உத்தமர்களாக எங்களை ஆக்கி எங்களுக்கு நேரான ஹிதாயத்தை தந்தருவதுடன் தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆ பர்க்கத்தையும் ஷஃபாஅத்தையும் நல்கி எங்களுடைய மனைவி மக்கள் பேரம்பேத்தி பிள்ளை குட்டி அனைவருக்கும் நீ நல் ஹிதாயத்தை தருவாயாக. அர்ஹம் ராஹிமீனை எங்களை விட்டும் பிரிந்த தாய் தந்தையுடைய கபர்களை பூஞ்சோலையாக ஆக்கி மன்னித்து ஆயலாவான எங்கள் உயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தினந்தோறும் பார்த்து கொண்டே இருக்கும் ஜன்னத்தில் ஆயலாவை நீ தந்தருள்வாயாக. நாங்கள் வாழுகின்ற காலத்தில் நோய் நொடி இல்லாமல், திடீர் மரணம் இல்லாமல், ஹார்ட் அட்டாக் இல்லாமல், ஆஸ்பத்திரிக்கு செல்லாமல், யாரும் வாகனங்கள் எங்கள் மீது மோதிவிடாமல், நாங்களும் யார் மீது மோதிவிடாமல், உடலுக்கும் உயிருக்கும் வாகனத்திற்கும் குடும்பத்திற்கும் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி எங்களுடைய முழு ஆதாரத்திற்கும் நீ பாதுகாப்பை தந்து ஃபல்லாஹு ஹைரு ஹாஃபிலா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் எல் வல்லாஹு எஹ்தி மைய ஷா வயுலேஹி யுனீப் யூத்தில் ஹெக்மத்த மன் தஷா ஃபமன் ஊத்திய ஹைரன் கதீரா வமா எஸ்ஸக்கரு இல்லா உல் அல்பாப் என்று எங்களை வாழ வைப்பாயாக. வாஹிர் தவானா அனில் அஹம்தில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஹ்துனி மினல் முஸ்லிமீன்.